பிப்ரவரியில் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வின் இரண்டாம் நிலை பொது அறிவு தேர்வை ரத்து செய்யக்கோரிய வழக்கில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கருப்பையா என்பவர் தொடர்ந்த வழக்கில் பதிவெண் மாறியதால் தாமதமாக தேர்வு தொடங்கியதாகவும் இதனால் தேர்வு அறையிலிருந்து வெளியே சென்று வந்த மாணவர்கள் சிலர் செல்போன் பார்த்தும் புத்தகங்களில் படித்தும் தேர்வு எழுதியதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வில் மேலும் பல்வேறு குழப்பங்கள் நிகழ்ந்ததால் குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வின் இரண்டாம் நிலை பொது அறிவு தேர்வை ரத்து செய்து மீண்டும் தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். 1-2 மதிப்பெண்கள் மாறினாலே தம்மை போன்று பலரும் பாதிக்கப்படுவர் எனவும் மனுதாரர் கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி G.R. சுவாமிநாதன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தபோது TNPSC செயலாளர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தாா்.